ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா க்ரீமியான யம்மியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்தாவில் 4 வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறேன். ஸ்வீட் கார்ன், பட்டாணி, கொடமிளகா, கேரட். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை குக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்தாவுக்கு 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் பாஸ்தா சேர்க்கணும். கொதிக்காமல் சேர்த்தோன்னா பாஸ்தா குழஞ்சிரும். பாஸ்தா சேர்த்துட்டு அப்படியே விட்டோன்னா பாத்திரத்தோட அடியில் ஸ்டிக் ஆகிடும். அதனால் 1-30 செகண்ட்ஸ்க்கு கிண்டி விட்டு பாஸ்தா வேகிறதுக்கு 10-15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் பட்டாணி எடுத்திருக்கேன். 1-20 பட்டாணி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பச்சை பட்டாணி கடையிலையும் வாங்கிக்கலாம். இந்த பட்டாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் நான் இதை உரிச்சிக்கிறேன். 1/2 கப் வரும், அந்தளவுக்கு குடிச்சதுக்கிட்டால் போதும். இது கூட 2 கேரட், அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பாஸ்தாவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட அளவு குறைச்சி எடுத்துக்கலாம், பட் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். நான் 1 கொடமிளகாய் ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல, இதெல்லாம் 1/2 மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் கூட உங்களோட ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம், மஷ்ரூம்ஸ், கேபேஜ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் 1/2 ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். 1 கப் ஸ்வீட் கார்ன் சேர்க்க போகிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸில் பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாஸ்தா எடுத்து ஒரு நைஃப்பில் கட் பண்ணி பாருங்கள். அது உள்ள லேயர் மாதிரி எதுவுமே இருக்காது. 90% வந்து குக் ஆனால் போதும். நல்லா ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ்தா செய்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். பாஸ்தாவோட குக்கிங் டைம் ஒவ்வொரு பிராண்டு குவாலிட்டி பொறுத்து டிஃபர் ஆகும். நீங்கள் பாஸ்தா கவரில் என்ன குக்கிங் டைம் கொடுத்துக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ குக்கான பாஸ்தாவை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி வேறு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நார்மல் வாட்டர் 2 டைம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போது வெஜிடபிள் வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒழிச்சு வச்சுருந்த ஸ்வீட் கானையும் பட்டாணியும் 3 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பட்டர், இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த பூண்டுப்பல் 3 சேர்த்துக்கிறேன். பட்டரில் பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த ஸ்வீட் கார்ன், பட்டாணி அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கேரட் கேப்சிகம்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ கேரட் சேர்த்துக்கிறேன், இது கூட கேப்சிகம் சேர்த்துட்டு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தனியாக வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். 2 டீஸ்பூன் பட்டருக்கு 2 டீஸ்பூன் மைதா தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தோன்னா சாஸ் வந்து ரொம்ப கெட்டியாயிடும். இப்போது 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1-30 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லைனா பட்டர் கருகிடும். இப்போ இது கூட நான் 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மைதா பட்டர் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் 3 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டோன்னா அந்த பால் வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் நிறைய மைதா சேர்த்துட்டீங்க, ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 மினிட்ஸில் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இப்போ இது கூட மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட வாசம். நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்லேயே கிடைக்கும். இப்போது குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இது கூட நம்ம குக் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். சாஸ் ஆல்ரெடி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் சீஸு துருவுனது சேர்த்துக்கிறேன். நம்ம சீஸ் சேர்த்தோன்னா நல்லா க்ரீமியாக ரொம்ப எம்மியாக இருக்கும். சீஸ் சேர்த்த உடனே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி பாஸ்தாவுக்கும் வெஜிடபிள்ஸுக்கும் சால்ட்டு சேர்த்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கலாம். இது கூட பெப்பர் பவுடர் நான் சேர்த்தேன், அது கவர் ஆகலை. அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும் போது இது மேல பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.